இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நம்பகமான பார்வை. நமனுக்குல பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு உட்பட்ட கணவரல்ல ஏஜிகே பிரிவின் மின்சாரம் தாக்கி தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் உடனடி விசாரணைகளை முன்னெடுக்குமாறு தொழிலமைச்சர் மனுஷ நாணயக்கார பணித்துறை விடுத்துள்ளார். தொழிலமைச்சின் செயலாளருக்கும் தொழில் ஆணையாளர் நாயகத்துக்கும் அவரினால் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தொழிலாளி தமக்கு நிபுணத்துவமற்ற தொழிலில் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்பட்ட போது உயிரிழந்தாரா என்பது குறித்து கண்டறியுமாறும் அமைச்சர் பணித்துள்ளார். அவ்வாறு இடம்பெற்றிருக்குமாயின் தவறுகளைத்தோருக்கு எதிராக தொழில் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். கணவரல்ல தோட்டத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய இளம் தொழிலாளி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். பதுளை தடயவியல் மருத்துவ அதிகாரி முன்னெடுத்த பிரேத பரிசோதனையில் குறித்த இளைஞன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொழிலமைச்சர் மனுஷ நாணயக்கார அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவரின் பூதவுடல் இரண்டாம் நாளாக இன்றும் குறித்த தோட்ட தொழிற்சாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்த குறித்த தொழிலாளியின் பூதவுடல் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் நேற்றைய தினம் வைத்தியசாலையில் இருந்து உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது. இதேவேளை உயிரிழந்த தொழிலாளி தொடர்பில் தோட்ட நிர்வாகம் உரிய தீர்மானம் ஒன்றை விரைவில் எடுக்க வேண்டுமென குறித்த தோட்டத்தின் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவரது குடும்பத்தினருக்கு நியாயமான இழப்பீடு வழங்க வேண்டுமெனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் உயிரிழந்த குறித்த தொழிலாளியின் குடும்பத்தினர் எமது செய்தி சேவைக்கு இவ்வாறு கருத்துரைத்தனர். 3 மணிக்கு தான் எங்களுக்கு தெரியும், நாங்க வந்து பார்த்தோம், 2 அடி என்னன்னு எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. வந்து பார்க்கல பண்ணி அந்த மகளா கிட்ட கம்பியை பிடிச்ச வாக்கல கிடந்தாரு. போய் பார்க்கல மகனுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப நாங்க டக்குன்னு பொலிசு வந்துச்சு, பொலிசு தூக்கி அந்த மேல கொடுத்தோம்னா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். ஆஸ்பத்திரியில கொண்டு பாரம் கொடுத்தோம், பாரம் கொடுத்தா அவங்க டொக்குமாரில் பார்க்க எல்லாம் பிடிச்சி பார்த்து அது செத்து கீத்தம் கொண்டாந்துருக்கு அப்படின்னு அங்கே மையத்தில் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு இதை பாலிக்கு அனுப்பி நேரத்தான் கொடுத்தாங்க. செத்திருக்காரு வந்து தம்பி தான், அவருக்கு பெக்டரியில தான் வேலை செய்ய அனுப்பி இருக்கிறாங்க. தண்ணி லைன் கட்டுறதுக்காக தண்ணி லைன் கட்ட போயிட்டு தான் அந்த கரண்ட்ல மாட்டிதான் இறந்ததாக குரங்கு வருதுன்ட்டு குரங்குக்காக கரண்டும் போட்டு வச்சிருந்திருக்காங்க. அதுல அடிபட்டு தான் செத்து. இதுக்கான நல்ல தீர்வு ஒண்ணு கிடைக்கணும் எங்களுக்கு. அப்படி கிடைக்கிற வரைக்கும் அவர் இங்கதான் வச்சிருப்போம்ட்டு செந்தில் தண்டமான்னு சொல்லி இருக்கிறாரு. மக்களும் சொல்லிகளோட ஆதரவுக்கு நிக்கிறாங்க. இதுக்கு தீர்ப்பு ஒண்ணு கிடைக்காம நாங்க இது பண்ண மாட்டோம். எங்களுக்கு இது காசு பணமோ இதை தேவையில்லை. இதே மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாதுன்னு தான் உறுதியா இருக்கிறோம். நமக்குள்ள கணவரல்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொழிலில் ஈடுபட்டிருந்த குறித்த தொழிலாளியை தோட்ட முகாமியாளர் தமது தங்குமிடத்திற்கான நீர்க்குழாயை திருத்துமாறு பணித்துள்ளார். இதற்கமைய குறித்த தொழிலாளி நீர்க்குழாய் திருத்த பணிகளில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு சேவையாளர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை 60 திருத்தம் செய்யப்பட்டுள்ள பின்னணியில் நாட்டை விட்டு வெளியேறும் வைத்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 8 மாத காலப்பகுதியினுள் 500 வைத்தியர்கள் வெளிநாடு சென்றுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினரான வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்தார். அதேநேரம் சகல அரசு ஊழியர்களிடமும் ஓய்வு பெறும் வயதில்லை 60 குறைக்கப்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் சுமார் 300 விசேட வைத்தியர்கள் ஒரே நேரத்தில் ஓய்வு பெற உள்ளனர். அத்துடன் 500 வரையிலான தர வைத்தியர்களும் ஒரே நேரத்தில் ஓய்வு பெற உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினரான வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்தார். 2018 விசேட வைத்திய நிபுணர்களுடைய ஓய்வு பெறும் வயது எல்லையானது 63 உயர்த்தப்பட்டது. அதன் பிற்பாடு கடந்த அரசாங்கம் இந்த வயது எல்லையை தர வைத்தியர்களுக்கு 63 அதிகரித்திருந்தது. தற்பொழுது சடுதியாக சகல அரச ஊழியர்களும் ஓய்வு பெறும் வயது எல்லையானது 60 குறைக்கப்பட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட நாடு கூறாக 300 வரையிலான விசேட வைத்திய நிபுணர்கள் ஒரே நேரத்தில் ஓய்வு பெற்று செல்ல இருக்கின்றார்கள். 500 வரையிலான தர வைத்தியர்கள் ஒரே நேரத்தில் ஓய்வு பெற்று செல்ல இருக்கின்றார்கள். மறுபுறத்திலே நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியின் காரணமாக வைத்தியர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். கடந்த 9 500 அதிகமான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். இதிலே 60 மேற்பட்ட வைத்தியர்கள் சுகாதார அமைச்சுக்கு தெரிவிக்காமல் சுகாதார அமைச்சுக்கு கட்டுப்பாடின்றி நாட்டை விட்டு வெளியேறி செல்கின்றனர். இவ்வாறான சூழ்நிலையிலே வைத்தியர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதனால் தொடர்ச்சியான வினத்திரமான சுகாதார சேவையை நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. பிரதானமாக தூர பிரதேசங்களில் இடர் பிரதேசங்களில் இருக்கின்ற வைத்தியசாலைகளில் விசேட வைத்திய நிபுணர்களுக்குரிய பற்றாக்குறை ஏற்பட சாத்தியக்கூறு
சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. தர வைத்தியர்களுக்கான பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே இந்த விடயத்தை விளங்கிக் கொண்டு அரசாங்கம் சரியான கொள்கைகளை அமுல்படுத்தி நாட்டிலே இருக்கின்ற சுகாதார சேவையை பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாகவும் இனத்திறனாகவும் சமமாகவும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டவிரோதமான முறையில் தமது நாட்டுக்குள் பிரவேசிக்க முயற்சிக்கும் இலங்கையர்களுக்கு ஆஸ்திரேலியா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் செல்லுபடியாகும் விசா இன்றி ஆஸ்திரேலியா வர முயற்சிப்பவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் ஆஸ்திரேலியா எச்சரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் எல்லைக்காவல் தளபதி ரியல் அட்மிரல் ஜஸ்டின் ஜோன்ஸ் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போதே இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், கடற்கொள்ளையர், பயங்கரவாதம் மற்றும் மக்கள் கடத்தல் போன்ற நாடு கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு இலங்கையுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான உறுதிப்பாட்டின் நிமித்தமே இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக ஜஸ்டின் ஜோன்ஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையும் ஆஸ்திரேலியாவும் சட்டவிரோதமாக எல்லைகளை கடக்க முயற்சிக்கும் எந்தவொரு படகையும் தடுப்பதற்கும் இடையூறு செய்வதற்கும் இடைமறித்து திருப்பி அனுப்புவதற்கும் கூட்டு பொறுப்பை கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2022 மே மாதம் முதல் ஆஸ்திரேலியாவிற்கு ஒழுங்கற்ற கடல்சார் குடியேற்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்த சுமார் 9,000 இலங்கையர்கள் ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் எல்லைக்காவல் தளபதி ரியல் அட்மிரல் ஜஸ்டின் ஜோன்ஸ் தெரிவித்துள்ளார். பல கோடி ரூபாய் நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தெலினி பிரியமாலி கள்ள பரிசோதனைகளுக்காக 4 இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உலக வர்த்தக மையத்தில் உள்ள அவரது அலுவலகம் உள்ளிட்ட 4 இடங்களுக்கு இன்றைய தினம் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பிரமுகர்கள் பலரிடம் பல கோடி ரூபாவை மோசடி செய்த குற்றச்சாட்டில் தெலினி பிரியமாலி அண்மையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை நிதி மோசடி குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தெலினி பிரியமாலிக்கு பணம் வழங்கியவர்கள் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நவீன் திசா நாயக் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை கோரியுள்ளார். தகவல் அறியும் சட்டம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது கோரிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்தாவிடன் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 226 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிதி மற்றும் தங்க ஆபரணங்களை முறைகேடாக கையகப்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான திலினி பிரியமாலி எதிர்வரும் 19 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வெளிநாடுகளில் நிதி வைப்பு மற்றும் மேலும் சில வர்த்தகங்களுக்கான நிதி வைப்புக்காக லாபத்தை பெற்றுத்தருவதாக கூறி அவர் உலக வர்த்தக மைய மேற்கு கோபுரத்தின் 34 தள்ளத்தில் நிறுவனம் ஒன்றை நடத்தி சென்றிருந்தார். கோடீசர வர்த்தகர்கள், வைத்தியர்கள் உள்ளிட்ட பலர் அவரது நிறுவனத்தில் வைப்பு செய்துள்ளதாக தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைக்கூடத்தில் இருந்து மீட்கப்பட்ட 2 கையடக்க தொலைபேசிகள் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கீழ் வளிமண்டலத்தில் நிலவும் குழப்ப நிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் எதிர்வரும் 24 மணி காலத்திற்கு மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மத்திய சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அத்துடன் மழை பெய்கின்ற போது கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நலன்புரி வசதிகளை வழங்கும் துரித வேலை திட்டத்துக்கு இன்று வரை 23 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. எவரையும் கைவிடாதீர்கள் என்ற துணிப்பொருளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் படிப்புரையின் பேரில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் கிடைக்கப்பெற்றுள்ள விண்ணப்பங்களில் 6,24,714 விண்ணப்பங்கள் இன்று வரை தரவு கட்டமைப்பில் உள்வாங்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் உள்ள 341 பிரதேச செயலகங்களில் நிறுவப்பட்டுள்ள நலன்புரி உதவி தகவல் அலகுகள் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் உடனடியாக தரவு கட்டமைப்பில் உள்வாங்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது நலன்புரி திட்ட உதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கும் அல்லது காத்திருப்பு பட்டியலில் உள்ள 3.3 மில்லியன் குடும்பங்களுக்கு அதிகமாக 6 லட்சம் குடும்பங்கள் புதிதாக குறை வருமான நிலையை அடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தால்
தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 இரண்டாம் அலை மற்றும் இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடி இதற்கு காரணமாகும். குறித்த 600,000 குடும்பங்களும் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இந்த சமூக நலத்திட்டத்திற்கு 3.9 மில்லியன் குடும்பங்கள் விண்ணப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 39,00,000 குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் இந்த திட்டத்தின் கீழ் நலன்புரி உதவிகளை பெற உள்ளன. சமுர்த்தி, முதியோர், மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள் என்ற அடிப்படையில் ஏற்கனவே நலன்புரி உதவிகள் பெற்று வருகின்றவர்களும் புதிதாக நலத்திட்ட உதவிகள் பெற விரும்புவோரும் இதில் பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு அக்டோபர் 15 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தகுதியான விண்ணப்பதாரர்களின் பட்டியல் டிசம்பர் 15 பிரதேச செயலக மட்டத்தில் அறிவிக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. ஹப்புத்தலை மற்றும் தியத்தலாவி நகரங்களில் உணவு மற்றும் ஔடதங்கள் பரிசோதகரால் இன்று முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் 23 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மன்னாரில் பெரும்போக செய்கை தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்ரேல் தலைமையில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. விதைதல், உரமாறியும் விவசாயிகளுக்கான காப்புறுதிகள், விவசாயிகள் எதிர்கொள்ளும் கால்நடைகளின் தாக்கம் போன்ற பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டன.